போங்க. நான் உயிரோடு இருக்கேனா செத்துட்டேனா பார்க்க வந்தீங்களா? என்ன மன்னிச்சிரு வசந்தி, என்னாலதான் எல்லாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுல யாராவது பாத்துட்டு போறாங்க, முத இங்க இருந்து போயிருங்க. நான் சொல்றத கேளு வசந்தி. ஐயோ, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏன் வசந்தி இப்படி பண்ண? நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், உங்களுக்கு கை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு வெளியே போங்க. உன் மனச புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது வசந்தி. என் மனசுக்குள்ள நீ தாண்டி இருக்க. இந்த பாரு வசந்தி, எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ, இனி என்ன நடந்தாலும் சரி நீ தாண்டி முடிவு பண்ணிட்ட. வசந்தி, நான் சொல்றத கேளு வசந்தி, அழுகாத வசந்தி. ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, நானே உங்க வீட்டுல வந்து பேசுறேன். என்ன நம்பு வசந்தி. வசந்தி, வசந்தி, அங்க என்ன சத்தம்? என்னத்தை விடி கொட்டி விட்ட நேரத்துல? வசந்தி, என்னடி தண்ணி கொட்டி கிடக்கு? ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லுடி, ஏன்டி இப்படி பித்து பிடிச்சா நிக்கிற? என்ன உனக்கு வெட்டு. எப்படி சொல்லி தொழடா. நீ செஞ்ச ரொம்ப தப்புடா. அந்த பிள்ளைதான் ஏதோ விவரம் தெரியாது பிள்ள. நீயா சிவா கிட்ட எடுத்து சொல்லிருக்கலாம்ல? அவன் கிட்ட சொல்லி அந்த பிள்ளை கண்டதன் வண்டி கொண்டு போட்டிருப்பான்டா. சிவா நம்மள ஒருத்தன்டா, அவனுக்கு போய் எப்படிடா? ஏய், வசந்தி ஹாஸ்பிட்டல்ல செத்து போயிருந்தா அது சிவாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் மனசும் ஒத்து போயிடுச்சுடா. இடையில ஜாதி கீதின்னு பார்க்காம
நாம தான்டா சேர்த்து வைக்கணும். என்னங்க உடம்பு எதுவும் சரியில்லையா? ரெண்டு நாளா கெட்ட கெட்ட சொப்பனமா வருதுமா, மனசெல்லாம் ஒரே படவடப்பா இருக்கு. இந்த புள்ள எப்படியாவது படிச்சுக்கிடுச்சு சரியாயிரும். இந்த பயதா நெஞ்சு இஞ்சி எரியுதா? தையில எதுவும் தேய்ச்சி விடவா? மனசை போட்டு குழப்பிக்காம பேசாம தூங்குங்க. முப்பி மனசுல என்னன்னா நினைச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு என்னடி குறைச்ச, புடச்சு வச்ச வெள்ள சொல்ல மாதிரி இருக்க. எங்க ஊயே சார பாக்குற, அவனை மறந்துருமா? சொன்னா கேள்வி செஞ்சியே, அவ வேணாம்மா. ஏ மாப்பிள்ளை, என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? என்னம்மா இங்க இருக்க? என்ன அந்த கிளவிக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுக்காம இருக்கியே, அதான் காத்தே வரல இங்கே உட்காந்துருக்கேன். சரி சரி, முக்கியமான வேலையை வெளியே போறேன். பாட்டி குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, வசந்தியும் கூட இருக்கு, நீ எங்கேயும் போகாம பாத்துக்க. குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்க, க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா? நீங்க போக மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். இப்படியே சொல்லு, ஆனா எங்கேயா ஓடி போயிடு. மாப்பிள்ள இந்த சில்லாவில் இருக்க அரைமணிக்கு காவக்காரங்களே எங்க தாத்தன் பாட்டேன். நீங்க போங்கிறேன், நான் பாத்துக்கிறேன். கிளவிய காலி பண்ணிடுறேன். ஏக்கா ஏக்கா ஏக்கா, அதுக்குள்ளேயுமே ஊசி போட்டாக. வேலையை பாத்துட்டு போடா, வேலை வெட்டி இல்லாத பையன். போட்டாகலாம் கேட்டது குத்தமா, உலக அழிய போது. செய், இவ்வளவு பழத்தை சாப்பிட்டான்னா கிளவி புது பேர்ல விட்டுருவா? ஏன் வசந்தி, இவ்வளவு இட்லி தோசை கிடக்கு, கிளவிய திங்க விட வேண்டிதானே? பாட்டி சாப்பிடுறியா? சாப்பிடுதே நினைக்கிறேன். காலையிலேருந்து பல்லு வளர்க்கல. இவனை போய் பயோர் ஆப்பிள் பொடி வாங்கிட்டு சொல்லு. இது வேற ஆடு மாடெல்லாம் பல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கு, பேசாம தின்னு தோலை. என்கிட்ட பல் பொடி வாங்க சில்லற காசு இல்லை. பல்லு பொடி வாங்க கூட காசு இல்லை, உனக்குள்ள ஒரு துண்டு வேற. ஏண்டா வருங்காலம், இந்த கிளவி இருந்தா என்ன செத்தா என்ன, பேசாம தண்டட்டி கிளவான்ட்டு ஓடிட வேண்டியது. வருங்கால நாரப்பா இங்கே தான் பார்க்க நீ மேல போப்பா. இவ்வளவு பணத்தை பதுக்கி வச்சிருக்காளே பிள்ளையில போக. ஏ வருங்காலம், இந்த 2 ரூபா பல்புடி வாங்கிக்க, மீதி 1 ரூபாய் கொண்டு வந்துடுற. 2 ரூபாய் கரெக்டா கொடுக்குறா பாரு. இந்த 1500 கொடுத்தா நாங்க என்ன சில்லறையா வாங்கிட்டு வர மாட்டோம்? நீ சாடி, உனக்கு நீர்மாலையே எடுக்க மாட்டேன். எங்க அக்காவை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி செங்க பொடியில பல்லு விளக்கிட்டு இருந்த கிளவி 2 ரூபா கொடுத்து பயோரியா பல் பொடி வேணும். பயோரியா பல் பொடி உன்னைய பால் டாயில் பவுடர் கொண்டு வந்து வச்சே கொள்றேன்டி. அண்ணே, இந்த பல் பொடி கடை எங்க இருக்கு? வேணா, என்னையும் சேர்த்து கொண்டு போயிடாதீங்க. சை, சிரமம், ரொம்ப சிரமம்டா. உன்னைய பார்க்க குணா வந்திருக்கியாமா, வேலைதான் இருக்கியா? சீக்கிரம் போமா, உன் மாமியுமே வந்துட போறேன். போமா போமா போமா, நாங்க இருக்கோம். என்ன
என்னதான் கவர்மெண்ட்ல சட்டத்தை போட்டு கத்து கத்துன்னு கத்தனாலும் திருந்தவே மாட்டீங்களா? குடிச்சுட்டு வண்டி ஓட்டுற அடிச்சனா ஏத்துக்கியா? அப்பா சிவா, ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கப்பா. நமக்காக இல்லாட்டியும் ஊர்வாயை அடைக்கிறதுக்காவது ஒரு எட்டு இளவுக்கு போயிட்டு வந்துருப்பா. ஆமாப்பா, நல்லது போட்டாலும் கெட்டது போகணும்ப்பா. பாப்பா ஒரு எட்டு போய் தலையை காட்டி வரலாம். ஏ கிளவி, கேவலப்படுறது பத்தாதா? மறுபடியும் அவங்க மூஞ்சி முழிக்க சொல்றியா? நல்லதுக்கும் போவானா கெட்டதுக்கும் போவானா? அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? சொந்தம் பந்தம் இருக்கா? இனி மேல யாராவது அவனை பத்தி பேசுவீங்க நடக்கிறதே வேற. இந்த பழைய பிள்ளையும் சேர்த்து வர வச்சுக்கோங்க மாப்பிள்ள, பத்தாம் தேதி மட்டும் தான் பாக்கி இருக்கு. இந்தாங்க சின்னச்சாமி. ஆ சொல்லுங்க. இந்த பிள்ளையும் வச்சுக்கோங்க, அட்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட சொல்லுங்க. சரிங்க. மூடையெல்லாம் சரிஞ்சிட போகுது. நான் பார்த்துக்கிறேன். வணக்கம்ண்ணே. ஆ வணக்கம் வணக்கம். என்ன தர மாட்டே இருக்கீங்களா? என்ன பரம்பலம் ஆச்சு பார்த்து? வேலை வெட்டியமா இருக்குண்ணே, அதான் வர முடியல. ஆ என்ன விஷயம்? அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்ண்ணே. மாப்பிள்ள உள்ள இருக்காரு, பாட்டு வந்து பார்த்துட்டு வரோம்ண்ணே. ஆ வணக்கம்ண்ணே. வாங்க பாண்டியண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. அப்பா எப்படி இருக்காரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. கோவில் விசேஷமா வெளியூர் போயிருக்காரு. அப்படிங்களாண்ணே. அப்புறம் தம்பி யாரு? தம்பி நம்ம சொந்தக்கார பையனே. இவங்க அப்பா சமீபத்தில் ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல தவறிட்டாருனே. குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுது. ஏதாவது நம்ம இதில் ஒரு வேலைகளை போட்டு கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கேன். அதான் கூட்டி வந்தேனே. சொல்லிட்டீங்கல்ல பாண்டியனே, பையன் இனிமேல் நம்ம பையன்,